ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈராட் மூவிஸ்ல ஒரு கொரியிக் ட்ராமாவான ஆர்கிட்டர் ஒன் நாட் ஒன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இது அமேசான் பிரைமில் தமிழ் டபுல அவைலபிளாக இருக்கு நீங்கள் ஒரு ஆணோ இல்ல பெண்ணோ அந்த வயசுல உங்களுக்கும் ஒரு இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஆர்கிட்ட ஒன் நாட் ஒன் படத்தை பார்த்து முடியும் போது உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த நாட்கள் வந்து மனசுல அலமோதும் கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டை அடைக்கும் வயிறுக்குள்ள ஒரு மாதிரி பொழியும் மனசு வலிக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவளையோ அவனையோ தேடி போனாலும் போவீங்க அதுக்குன்னு இது ஒரு ஃபேன்டிசி லவ் ஸ்டோரி மாதிரி எடுத்துட்டு போல ஆனால் சில இடத்துல உங்களை சரி இதுக்கு மேல இன்னும் இந்த கதையை கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாமா ஒரு பொண்ணு இன்கம்ப்ளீட்டா இருக்கிற தன் வீட்டை கட்டி கொடுக்க சொல்லி நம்ம ஹீரோவை தேடி வரா உள்ள வரும்போதே உன்னை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு கேட்க அவன் அடையாளம் தெரியாம முடிக்கிறான் அதுக்கப்புறம் காலேஜ்ல அவ தன்னோட ஃபர்ஸ்ட் லெவனு தெரிஞ்சுட்டு வழிஞ்சு சமாளிக்கிறான் அவளோ எப்படி என்ன மறக்க முடியும்னு கேட்டுட்டு அவன் அந்த இடத்துல ஒரு சாதாரண ஸ்டாஃபா இருந்தாலும் அவனே தன் வீட்டை கட்டித்தர சொல்றான் அவனும் சீனியர் கிட்ட கேட்டுட்டு கட்ட ஆரம்பிக்கிறான் இதனால அவ கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றான் அப்போ அவ கூட காலேஜ்ல பழகின நாட்களை எண்ணி பாக்குறான் இப்படி இருக்க அவ இந்த உறவை திரும்ப புதுப்பிக்கலான்ற நோக்கத்துலதான் இவனை தேடி வந்திருப்பா ஒரு நாள் அவனுக்கு டை ஒன்றை கிஃப்ட் பண்றதுக்காக அவனை டின்னருக்கு கூப்பிடுவா அவனும் அங்கேயும் வீடு கட்டத பத்தி பேச போறாலும்னு தன் கூடவே இருக்கிற ஒரு லேடி ஸ்டாஃப் அழைச்சிட்டு வருவான் அப்பதான் அவளுக்கு திரும்பவும் மனசு சுக்குனோராக்கிற விஷயம் தெரிய வரும் இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதுதான் படத்தோட மீதி கதையே இந்த கதை காலேஜ்ல இவங்க ரெண்டு பேரும் மெதுவா அந்த முதல் காதல்ல விழ தொடங்கும் போதும் பின்ன பெரியவங்களாகி தன்னை விட்டு காரணம் இல்லாம பிரிஞ்சவனை தேடி வரதுமா ரெண்டு வேற வேற காலகட்டங்களுக்கு இடையில கதை சொல்லப்படுது அது முன்னுக்கும் பின்னுக்கும் போகும் போதும் நம்மளை குழப்பமா கொண்டு போறாங்க அதே சமயம் அப்படி போகும்போது சில விஷயங்களை சொல்லாம இன்னும் கதையை சுவாரஸ்யமா பாக்குறாங்க இதுல சோகத்தை மெதுமதோ தான் ஏத்துறாங்க அடர அளவுக்கு கிடையாது ஆனா இந்த படத்துல வர மாதிரி பக்கத்துல இருந்தும் இல்லாம இருந்தா இது உங்களை ட்ரிகர் பண்ணலாம் அதனால அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தீங்கன்னா இந்த படத்தை பாக்குறதும் பார்க்காததும் உங்க முடிவு தான் ஆனா ஹீரோவுக்கு அவன் ஃப்ரெண்டு கிஸ்னா என்னன்னு ஒரு பாடம் இருப்பா பாருங்க அதை நீங்க மிஸ் பண்ணுவீங்க இந்த படத்துல எனக்கு பிடிக்காத விஷயம் விஷயம்னா இந்த ஹீரோயின் தண்ணி அடிச்சிட்டா நிலை மேல இல்ல அவளை அடிச்சுட்டு வந்தவன் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் ஆனா நம்ம ஹீரோ இருக்கானே அவன் ஒண்ணும் பண்ணாம உள்ள போனவன் வெளியே வந்தானு கூட பார்க்காம அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டு அவளை பத்தி அசிங்கமா சொல்றது ரொம்ப மோசமான இடம் இந்த அழகான படத்தில் இந்த இடம் சரியான திருஷ்டி பரிகாரம் இன்னொரு இடமும் கொஞ்சம் இடிக்குது காலேஜில் பழகின முகம் அப்படி மாறி போகுமா என்ன அவ்வளவா ஞாபகம் இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு நம்ம கடைசி வரைக்கும் பார்த்து முடிக்கும் போது அப்படி பழகிட்டு எப்படிடா மறந்து போகும் அதுவும் அந்த முகத்தை நினைக்க தோணும் இதில் மெயின் ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும் நல்ல அமௌண்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஹீரோ அந்த ஹீரோயின் பெருசாக நடிக்கலனாலும் அந்த ரோலுக்கு கச்சிதமாக புரிஞ்சிருக்காரு டயலாக்ஸும் இயல்பாக இருக்குது ஃபோட்டோகிராஃபி பியூட்டிஃபுல்லாக இருக்குது மொத்தத்தில் இந்த படத்தை நான் ரசித்தேன் இது சில ஆடியன்ஸுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரியான படமாக இருந்துச்சுன்னா இந்த படத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக விரும்புவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு சுவாரஸ்மான படமரிசனத்தோடு சந்திக்கிறேன் இந்த மிசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி